Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara பொதுவா ஒருத்தர் கிட்ட இருக்கிற கிரகதோஷங்கள் போகிறதுக்கும் கெட்ட கனவுகள் வராம இருக்கிறதுக்கும் மகா பெரியவா சொல்ல சொன்ன ஆஞ்சநேயர் மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லி மகா பெரியவா நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொன்னா நிம்மதி கிடைக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கார். ஆஞ்சநேய சுவாமி வாயு புத்திரன், சிவபெருமானோட அம்சம். ஹனுமான வணங்கினா எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்குங்கிறது நிதர்சனம். அதுலயும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயர் பலம் பொருந்தியவர், அதிபராக்கிரமசாலி. அவரை வணங்கினா நமக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். சனி பகவானோட தாக்கத்துல கஷ்டப்படுறவாள்லாம் ஆஞ்சநேயரை வழிபட்டா சனி பகவானோட தாக்கம் குறையும். வியாழக்கிழமை இல்ல சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம். நாம எதையாவது பிரார்த்தனை பண்ணிட்டு அது நடக்கணும்னா 21 வியாழக்கிழமை ஹனுமானுக்கு நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்ணணும். அப்போ நினைச்ச காரியம் நிச்சயமா கைகூடும். நெய் விளக்கு ஏத்தி வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அந்த மந்திரம் இதுதான். ஓம் ராமதூதாய ஆஞ்சநேயாய வாயு புத்திராய மகாபலாய சீதா துக்க நிவாரணாய லங்கா விதாகனாய மகாபல பிரகண்டாய பல்குணசகாய கோலாகல சகல பிரம்மாண்ட பாலகாய சப்த சமுத்திர நிராலங்கிதாய. இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்போ கிரகங்களால ஏற்படுற பிரச்சனைகள், குறிப்பா சொல்லணும்னா சனி பகவானோட தாக்கத்திலிருந்து விடுபடலாம், நிம்மதி கிடைக்கும். நிம்மதி கிடைச்சா கெட்ட கனவுகள்லாம் வராது. ஹனுமனை வழிபட்டால் எல்லா கடவுளையும் வழிபட்ட பலன் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த அறிவுரைய மகா பெரியவா தங்கிட்ட வந்த பல பக்தர்களுக்கு சொல்லியிருக்கார். நாமளும் கடைபிடிப்போமே. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara